வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், ரொம்ப ஷார்ட்டா எஸ்ரான்னு சொல்லுவாங்க. சோ எஸ்ரா அவங்கள தெரியாத ஒரு நவீன தமிழ் வாசகர்கள் இருக்கவே முடியாது. அவரை வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றதை விட நான் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய டாப் 5 சிறந்த படைப்புகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த டாப் 5 பிக்ஸ் வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் தான். இந்த டாப் 5 லிஸ்ட்ல அஞ்சாவது உள்ளது வந்து யாமம். 2007 வருஷம் வந்து இந்த நாவல் வந்து வெளியில வந்துச்சு. சோ இந்த நாவல் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையுடைய 350 வருட அந்த சரித்திரம் இருக்கு பாத்தீங்களா. சோ அத ரொம்ப அழகா வந்து ஒரு நாவல் வடிவில் எழுதியிருப்பாரு. இதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சென்னை, அதாவது மதராஸ் பட்டினம். சோ அந்த மதரா பட்டினம் உருவானதையும் அது வளர்ந்ததையும் ஒரு அந்த அழகான வரலாறு ஒரு கதை வடிவுல சொல்லியிருக்காரு. சோ அது வந்து வாசிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய விஷயங்கள், அதாவது அங்க இருந்த அந்த பூர்வ குடிகளை விரட்டிட்டு தான் அங்க வந்து இன்னைக்குள்ள பெரிய மாநகரம் வந்து கட்டப்படுது. அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய காலத்துல பிளாக் டவுன், ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. ஆங்கிலேயர்களுடைய வணிக முறை, சென்னையை மையப்படுத்தி நடந்த போர், சோ இப்படி ஒரு ஒரு சிறந்த ஒரு படைப்பு. அதாவது 5 நபர்களுடைய கதை. சோ அந்த 5 நபர்களும் ஏதோ ஒரு காமனான விஷயத்துல அவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு பின்புறமா இருக்குது என்ன அப்படின்னா, மெட்ராஸ் தான் அவங்களுக்கு வந்து அந்த கதையுடைய பின்புலமா இருக்கு. யாமம் அப்படின்னா வாசனை அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் இந்த புக் ஃபுல்லாவே அந்த கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒரு வாசனையை நம்ம மேல வந்து வாசகர்கள் மேல தெளிக்கிற மாதிரி தான் அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும், வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். 4வது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உரு பசி அப்படிங்கிற நாவல். நான் வாசிச்சதுல ரொம்ப ஒரு வித்தியாசமா வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் இந்த நாவல் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை பத்தியே யோசித்துக்கிட்டே இருக்க தோணுன ஒரு மிகச்சிறந்த ஒரு புக் வந்து உருப்பசி. இந்த நாவலுடைய மையக்கருவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் அந்த நினைவுகள், அந்த நினைவுகளோடய வாழக்கூடிய ஒரு ஒரு வரலாற்றை ஒரு ரொம்ப ஒரு சோகம் கலந்து எழுதியிருப்பாரு. மரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல கடந்து வந்திருப்போம். சோ இப்போ ஒரு மனிதர் வாழும்போது ஏதோ ஒரு சம்பவத்தினால அவர் மேல நமக்கு ஒரு கசப்பான ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம். ஆனா அந்த மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த மனிதரை குறித்தான ஒரு நல்ல விதமான ஒரு நினைவுகள் தான் நம்ம கிட்ட இருக்கும். சோ எப்படி அந்த நாவல் ஃபுல்லாவே ஒரு மரணம், அதுக்கப்புறம் அது கலந்த ஒரு சோகம். சோ இப்படி அந்த சோக இலையோடய வர்றதுனால இந்த நாவல்ல உள்ள மெயின் கேரக்டரான அந்த சம்பத், அவனுடைய வாழ்வும் சாவும் ரொம்ப ஒரு கனத்த இதயத்தையோட தான் நம்ம வந்து புக்கை வந்து மூடி வைக்கணும். அதே மாதிரி புக்கை மூடி வச்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, சோ இதுல யார் மேலேயும் நமக்கு வந்து ஒரு கசப்பு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். சோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னரை டச் பண்ணிருப்பாரு எஸ் ராமகிருஷ்ணன். நாதஸ்வரகாரங்களுடைய கதை. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல அந்த கொட்டுக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த கொட்டுக்காரங்க பின்னாடியே சின்ன பசங்க எல்லாமே போவாங்க. சோ இந்த நாவல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவங்களுடைய அந்த முழு கதையையும் வந்து சொல்லுவாங்க. சோ கரிசல் காடு அப்படிங்கும் போது அங்க வந்து இயல்பாவே மக்களுடைய கோபங்கள் அதிகமா இருக்கும், சண்டைகள் ஃப்ரீக்வெண்டா இருக்கும், கண்டிப்பா அவங்க நாய் வளர்ப்பாங்க. சோ இது எல்லாமே அழகான அந்த ஒரு கரிசல் காட்டுக்கே உண்டான அந்த பேக்ட்ராப்போட அதுல அந்த நாத இசை, சோ அதை பத்தின ஒரு வரலாறு, அதுக்கப்புறம் அந்த நாத வித்வான்களுடைய பெருமை, ஏற்படுத்தும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிராவல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மேற்கொண்ட அந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு புத்தக வடிவில் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே இந்த தேசாந்திரியை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு, ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நிறைய பேர் வந்து எழுத தொடங்கினாங்க.
எஸ் ராமகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. சோ இதுல இன்னொரு அந்த பயணங்கள் எல்லாமே குறித்து எழுதியிருப்பாரு. அதை விட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எல்லாருமே நினைப்போம் ஏதோ பயணம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு தொலை தூரத்துக்கு, ஏதோ ஒரு மலைக்கோ இல்லைன்னா காடுகள் இல்ல அப்படின்னா ஒரு பனி சூர்ந்த மலை பிரதேசம், சோ இங்க போறதுதான் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த புக்கை வாசித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கிடையாதுங்க. ஏதோ நீங்க உங்களுடைய அடிக்கடி போன ஒரு பக்கத்து ஊருக்கே போலாம், அங்க ஒரு சின்ன ஒரு ஓடை இருக்கும். நீங்க வந்து பல தடவை அந்த ஓடையை நீங்க வந்து கண்டு காணாம போயிருப்பீங்க. ஆனா ஒரு நிமிஷம் இந்த புக்கை வாசித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படிதான் தோணும், ஒரு நிமிஷம் அந்த ஓடையை நீங்க நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மீன்கள், அதுல வாழக்கூடிய தவளை, அந்த மீன்களை உணவாகிறதுக்காக வரக்கூடிய அந்த கொக்கு, சோ இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே மெதுவா ரசிக்க ஆரம்பிப்போம். சோ அதுதான் இந்த புக்கோட கிரக்ஸ். சோ ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புக் வந்து நீங்க கண்டிப்பா வாசித்து பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த நீங்க இதுவரை வாழ்க்கையில எந்த விதமான பயணங்கள் மேற்கொள்ளல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பயணத்தை நாம வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதே மாதிரி நீங்க எங்க ஏதாவது சும்மா ஒரு பக்கத்து ஊருக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து அட்லீஸ்ட் ரசிக்க தோணுவீங்க. இல்ல ஏதாவது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹிஸ்டரிய வந்து நீங்க வந்து தேட ஆரம்பிப்பீங்க. முதலாவது எஸ்ராவுடைய ஒரு சிறந்த ஒரு படைப்பு இல்ல அப்படின்னா அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புகழ் வெளிச்சத்தை தேடி தந்தது வந்து துணை எழுத்து. சோ இது வந்து ஒரு நாவல் அதெல்லாம் கிடையாது. ஆனந்த விகடன்ல ஒரு தொடரா வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டிராவல், அதுக்கப்புறம் அவர் ரசிச்ச கலை, கல்வி, மனித மேன்மை, சோ இப்படி பல்வேறு விதமான அந்த கருத்துக்களை கொண்டது ஒரு கட்டுரையுடைய தொகுப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மொத்தமா 350 பக்கங்கள் கொண்டது. சோ கொஞ்சம் ஒரு பெரிய புக் தான். இந்த கட்டுரைகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு டச்சிங்கா இருக்கும், கோட்ஸ் மாதிரி இருக்கும். மரங்களில் தெரியும் பிரம்மாண்டம் விதைகளில் தெரிவதில்லை அப்படின்னு, அதே மாதிரி எந்த மலையை கடந்து போவது நமக்கு அசாத்தியமாக தோன்றுகிறதோ அதை குருவிகள் தினமும் 2 முறை பறந்து கடக்கின்றன. சோ ரொம்ப ஒரு எளிமையான எழுத்துக்கள். அதே மாதிரி அவர் வந்து அந்த சமணர் படுகைகளை போய் பார்த்தது. சோ இப்படி அவருடைய மொத்த அனுபவங்களையும் ஒரு கட்டுரை வடிவில் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம கிட்ட ஒரு கதை சொன்ன எப்படி இருக்கும். சோ அதான் முதல்ல சொன்னேன், எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு கதை சொல்லி அப்படின்னு. இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நீங்க வந்து வாசித்து பாருங்க, நிஜமாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். ஏதோ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி தான் அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கும். சோ நீங்க இதுவரை எஸ்ரா அவர்களுடைய புத்தகங்கள் எதுவுமே வாசிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த புக்கில் இருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருக்கும். நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க துணை எழுத்துல இருந்து ஆரம்பிங்க. துணை எழுத்து வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ரீடிங்ல நீங்க வந்து யூ ஃபால் இன் லவ். சோ அதுக்கு அடுத்தால மெதுவா தேசாந்திரி அடுத்தது படிங்க. தேசாந்திரி வரும்போது உங்களுக்கு அந்த அவருடைய ரைட்டிங், அதுக்கப்புறம் ஒரு பயணம் மேற்கொள்ளணும், அந்த லைஃப் வந்து அவர் கூட ஒரு கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய நாவல்களை வந்து வாசிக்கும் போது எஸ்ரா மீதான அவருடைய எழுத்துக்கள் மீதான ஒரு ஈர்ப்பும் நம்ம வாசிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுதான் என்னுடைய டாப் 5 எஸ்ரா அவர்களுடைய சிறந்த படைப்புகள் அப்படின்னு நான் பிக் பண்ணது. சோ எஸ்ரா அவர்கள் எழுதின உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபேவரேட்டான புக் பத்தின ரிவ்யூ வந்து நான் வந்து போடணும் அப்படின்னா அந்த புக்குடைய டைட்டிலை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்டர் பண்ணுங்க. நான் அந்த புக் வாசித்திருந்தேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிவ்யூ உடனே போட்டுறேன். இல்ல அப்படின்னா அதை வாசித்துட்டு அந்த ரிவ்யூவை நான் வந்து இன் சப்ஸ்கிரைப் டேஸ்ல நான் வந்து அதை போஸ்ட் பண்றேன். நன்றி. நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.